ஜோ கிச்சனில் இன்றைக்கி ஸ்பெஷல் ஹாட் அண்ட் சவர் சிக்கன் ட்ரை ஃப்ரை. இதில் ஆனியன் டொமேட்டோஸ் எல்லாம் யூஸ் பண்ணல. இது ரொம்ப டேங்கி அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சிம்பிள் ரெசிபி தான். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐக்கான். ஹாட் அண்ட் சவர் சிக்கன் ட்ரை ஃப்ரை செய்கிறதுக்கு நான் ஒரு 400 கிராம்ஸ் சிக்கன் விங்ஸ் அண்ட் ட்ரம்லெட்ஸ் பீஸ் தான் எடுத்திருக்கேன். வேறு பீசஸ் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு லெமனோட ஜூஸ் சின்னதாக இருந்ததுன்னா, அப்புறம் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இதை போட்டுட்டு நல்லா ஸ்பூன்லேயே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மேரினேஷனை மினிமம் 30 மினிட்ஸ் to 1 hour வரைக்கும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1 tablespoon பட்டர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் பீசஸை உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு கிண்டி விடக்கூடாது. போட்டு அப்படியே வச்சுட்டு நம்ம கவர் பண்ணிவிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் விட்டுடலாம். அதுக்கப்புறமேல ஓப்பன் பண்ணி திருப்பியும் வந்து பீசஸ் எல்லாம் திருப்பி விட்டுடலாம். இப்போ நிறையா சிக்கன் இருந்தது அப்படின்னு சொன்னால் நல்லா கிளறி விட்டு திருப்பி விட்டுடலாம். ஒவ்வொன்றா எடுத்து போட்டு விட்டுருக்க முடியாது. ஸோ கிளறி விட்டுடலாம். அகெயின் திருப்பி போட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் அகெயின் வந்து மூடி வச்சு குக் பண்ணணும். தண்ணி இல்லாமல் குக் பண்ணுறப்போ சீக்கிரமாக வெந்துடும். சப்போஸ் இந்த சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போது ஒரு 2 to 3 க்ரீன் சில்லிஸ் வந்து நல்ல பொடியாக கட் பண்ணி மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி தூவி விட்டு, அதுக்கப்புறம் 1 teaspoon சில்லி பவுடர். அதுவும் கொஞ்சம் காரமாக இருந்தனால இவ்வளோ போட்டிருக்கேன். இன்னும் நல்லா காரமாக வேணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் சில்லி பவுடருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 tablespoon வினிகர் இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆப்பிள் சைடர் வினிகர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வினிகரும் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுறலாம். கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு நம்ம இப்போ இன்னும் ட்ரை ஆகி அந்த சில்லி பவுடர், சில்லியோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து நல்ல சிக்கனில் வந்து இறங்கியிருக்கும். நல்ல லெமன் ஜூஸ் அண்டு வினிகர் அதுவுமே வந்து நல்லா உங்களுக்கு ஒரு டேங்கி டேஸ்ட் வந்து கொடுக்கும். வினிகர் போடுறப்ப இன்னும் வந்து அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும். இப்போ நல்லா ட்ரையாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.